Hi friends, நம்ம இன்னைக்கு வெஜ் ஃப்ராங்கி எப்படி பண்ண போறோம் பாக்குறோங்க. இது கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷா இருக்கும். ஈவினிங்ல பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ்ல உள்ள என்ன வச்சு எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு பன்னீர் வச்சு எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெஜ் ஃப்ராங்கி பண்ண போறோங்க. இப்போ வெஜ் ஃப்ராங்கி பண்றதுக்கு நான் அதாங்க பிசைஞ்சுக்க போறேன். 2 கப் மைதா எடுத்திருக்கேன், 2 கப் கோதுமை மாவு சரிசமமா எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்க போறோம். நார்மலா பிசைறதுதான் சப்பாத்தி மாவால் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் இந்த ஃப்ராங்கிக்கு. ஸோ நான் 2 கப் மைதா போடுறேன். டேஸ்டியாக எம்மியாக இருக்குங்க. கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெளில போய் வாங்கினா நம்ம 100 ருபீஸ் ஆகும். நம்ம வீட்டிலே சூப்பராக பண்ணிடலாம். இது பாருங்கள், 2 கப் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை பிசைஞ்சிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருவேன்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவை சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நாள் சைடில் வச்சுட்டு இப்போ இந்த மசாலா இப்படி உள்ளே வந்து ஸ்டஃபிங் இப்படி ஃப்ராங்கிக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க லைட்டாக. இப்போது நான் இது கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ். கொடமிளகா கம்பல்சரி இருக்கணுங்க. ஆனியன், கேபேஜ், கோஸு, கொடமிளகா, வெங்காயம், பன்னீர். வீட்டில் பன்னீர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோட்டு வாக்கில். சோயா சாஸ் எடுத்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்க காரத்துக்கு. தேவையான உப்பு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிருப்போம். இப்போ ஒன்றும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன். வெங்காயமும் கொடமிளகா மட்டும் நம்ம ஆட் பண்ணுறேன். இப்போது அது வதக்கிட்டு சாப்பிட்டோமா டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சையாக சாப்பிட்டோமா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் வீக் வந்து பச்சையாகவே கோஸ்லாம் வச்சு பண்ணி பார்த்தேன். அது அவ்வளோ நல்லா இல்லைங்க டேஸ்ட்டு. ஸோ வதக்கிட்டு ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கணுங்க. இது வதங்கணுன்னே அந்த சுருங்கிடும். கொஞ்சம் லைட்டாக சுருங்கினாலும் இருந்தால் போதும். கோஸு போட்டு கடைசியில் பன்னீரை போட்டுட்டு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கும் சோயா சாஸ் புளிப்புக்கும் அதை போட்டு நம்ம இறக்கிடலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இது கொஞ்சம் வதங்கினோடனே நான் இப்போ கோஸ் போடுறேங்க. பன்னீர் கடைசியில் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சைடில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். பன்னீர்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு எதுவுமே போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் போடல, டிஃப்ரெண்ட்டாக போடுறேன். இது ட்ரை பண்ணி பாருங்கள். சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். அதுதான் இது நல்லா வதங்கட்டும். இப்போவே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா சுருங்கட்டோங்க. அதுக்கப்புறம் பன்னீர் போடுவோம். அது பச்சையாக போடும்போது என்னென்ன நல்லா இருக்கும். ஆனால் பச்சை வாசனை சப்பாத்தியோடு வரும்போது அது டேஸ்ட்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி வதக்கிட்டு போடும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் பன்னீர் ஆட் பண்ணுறேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ராங்கிஸ் பண்ணுறாங்கங்க. இதில் வந்து நம்ம இப்போ தயிர் போட்டு பன்னீர் டிக்கா மாதிரி கூட பன்னீர் கூட போடலாம். நான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸ்பைஸியாகவும் இருக்கும். நம்ம கூட அதை சப்பாத்தியில் வந்து நம்ம மயனஸும் சாஸும் தடணுன்னே அதோடய புளிப்பு, அதோடய இனிப்பு, இதோடைய காரம் எல்லாம் சேர்ந்து சம்மா எம்மியாக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி தாங்க இந்த டிஷ். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. நம்ம வதக்க மட்டும் தாங்க செய்கிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப வேகலாம் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் வதக்கிடுங்க. அப்போ அந்த பச்சை வாசனை போயிடும். வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து அப்படி நம்ம எடுத்து சப்பாத்தி பண்ணிட்டு ஸ்டஃபிங் காமிக்கிறேன். சப்பாத்திக்கு மாதிரி ரவுண்டாக கொஞ்சம் திக்காங்க, ரொம்பவும் மெலிசாக இல்லாமல். இதை நம்ம தவாவில் போட்டு ஆயில் ரொம்ப போட வேணாங்க. லைட்டாக மட்டும் போட்டிருக்கேன். லைட்டாக மட்டும் தடவினா போதும். ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப வேண்டாம். இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். நான் 2 போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சவக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜ் இது எடுத்துடுறேன். இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். செகண்ட் ஒன் போடுறங்க. லைட்டாக ஆயிலில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். 2 வச்சு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் ரொம்ப ஆயில் இருக்கக்கூடாதுங்க. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடுறேன். செகண்ட் ஒன்றே எடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ராங்கி எப்படி பண்ணுறது, உள்ள ஸ்டஃபிங் எப்படி வைக்கிறது காமிக்க போகிறேன். இப்படி ஓரமாக வச்சுருவோம். இப்போ நான் சீஸ் வந்து கொஞ்சம் திருவி வச்சுக்கிறேன். அது மேலே போட போகிறோம் நம்ம. இப்போது நான் ஒரு சப்பாத்தியும் இதில் எப்படி வைக்கிறது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மயனஸ் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது போட்டுக்கிறேன்.
இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன், இதில் போட்டுக்கிறேன். அடுத்து கெச்சப் எடுத்துக்கிறேன், கெச்சப்பும் ஒரு ஸ்பூன் போடுறேங்க. இது ஒரு ஸ்பூன் போடுறோம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்திலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா பரப்பி விட்ருங்க. எண்டு எல்லாம் கவர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ரெண்டுமே உங்கள் சாமி ட்ரெஸில் போட்டு காமிக்கிறேங்க. இந்த எண்டெல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்டஃபிங்கை இதில் வைக்கிறேன். நடுவில் வச்சிடலாம் மிடில் பார்ட்டில். இது கெச்சப்போடைய புளிப்பு, இனிப்பு, சாஸ் மயனைஸ் உடையது, ப்ளஸ் இந்த வதக்கினது, இந்த காரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதை ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கிட்ஸ் சாப்பிட்றவங்கன்னா காரம் கம்மி பண்ணிவிடுங்க. அதேமாதிரி மிடில் வச்சுட்டு இதுக்கும் அதே வச்சுருவேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சீஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இது மேலே தூவி விட்ருங்க. செம்மையாக இருக்கோங்க. நல்லா வெயிட் ஃபுட்டும் கூட, குட்டீஸ்க்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். எல்லாமே சீஸ் இருக்குது, பன்னீர் இருக்குது, எல்லாம் ப்ரோட்டீன் சத்து எல்லாம் இருக்குது, மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க இதில் ஸ்டஃபிங்ஸ் வைக்க வேண்டியது. இப்போ பண்ணிவிட்டு இது ஒரு ஃபோல்ட் பண்ணிடலாங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது வந்து டூத்பிக் போட்டு இப்படி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதாங்க. இது வந்து ஃபோல்டிங்கும் பண்ணல. நெக்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு காமிக்கிறேன். இப்படி ஒரு கிராஃப் இந்த மாதிரி விற்பாங்க. இந்த பேப்பரை வச்சுருங்க. பேப்பரை வச்சுட்டு நம்ம ஃபோல்டிங் பண்ண போகிறோம். இந்த சைடு மூடுவோம். இப்போ இது வந்து கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பாதி வர வரைக்கும் லிஃப்ட் பண்ணிவிட்டு இதையும் மூடிடுங்க. டைட்டாக மூடனா முடிச்சு பிடிச்சிக்காது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கமும் மூட போகிறோம். ஆயில இது நம்ம நைஸாக உள்ளே விட்டு அமைக்கிடலாம். இது டவுன்வர்ட்ஸில் இது மடக்கிக்கலாம். மடக்கிட்டு ஒரு டூத்பிக் குத்திடலாம். ஸோ இது நம்ம பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு எம்மையாக இருக்குங்க. கிட்ஸ்க்கு நீ பாருங்க, இது ஒரு ஷேப்பில் வரும். அவ்வளோதாங்க. நம்ம ஃப்ராங்க் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்து சொல்லுங்கள். லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். Thank you very much.